என்னுடைய பெயர் ராமநாதன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் வட்டம் உலானூர் கிராமத்தில் பிறந்து அறந்தாங்கில கல்வி பயின்று காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் படித்திருந்தேன். பின்னர் சென்னை சட்டை கல்லூரியில் பட்டம் பெற்றேன். கல்லூரியில் படிக்கிற காலத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு வகித்து பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலையும் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலையும் நெருங்கி பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன். பின்னால் சட்டக்கல்லூரி வந்த பிறகும் சட்டக்கல்லூரிய தமிழ்நாடு தலைவராக இருந்து அண்ணாவையும் பத்து தலைவரையும் கல்லூரிக்கு அழைத்து பேச வைத்து அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். கட்சியை பொறுத்தவரையில் 5 முறை ஒன்றிய செயலாளராகவும் அதற்கு பிறகு செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றி தற்சமயம் தீர்மான குழு உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் மிசா காலத்திலே கைதியாக திருச்சி மத்திய சிறையில் இருந்த நேரத்திலே நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற உப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு சென்று மதிய உணவருந்தி என்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் ஆறுதல் கூறி வந்ததை நான் என் வாழ்க்கையில் கிடைத்த பெருமையாக கருதுகிறேன். அதிலே எனக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியிலே நான் என்றைக்கும் அவருடைய தொண்டனாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்றும் நம்முடைய உணர்வும் உயிரும் உதயசூரியனுக்கு என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். பொது வாழ்க்கையை பொறுத்தவரையில் 13 ஆண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நிர்வாகங்கள்லையும் பணியாற்றி மக்களிடத்தில் நான் மதிப்பை பெற்றிருக்கிறேன். 2 முறை தேர்தலில் போட்டியிட்டு வாய்ப்பை இழந்தாலும் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருந்து தலைவர் கலைஞர் வழியிலே பின்பற்றி அந்த வழியிலே இன்றும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தளபதி வழியிலே அவர் காட்டுகின்ற வழியிலே சிறப்பாக பணியாற்றி மேலும் இந்த இயக்கம் தொடர்ந்து வளர்வதற்கும் தொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களை மதிக்கின்ற இந்த தலைமையை வணங்குவதற்கும் தயாராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தளபதியுடைய அவருடைய உழைப்பும் சின்னவருடைய உழைப்பும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் 50 ஆண்டுகளுக்கும் அல்ல 500 ஆண்டுகளுக்கும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை மக்கள் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நடந்த முடிந்த தேர்தல்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவதற்கு நானும் என்னோடு இணைந்த தோழர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்போம். அந்த வகையில் இந்த கால இயக்கத்தில் நீண்ட காலமாக தொண்டாற்றி வந்த எனக்கு இன்றைய தினம் என்னையும் ஒரு தொண்டனாக கருதி எனக்கு அண்ணா விருது வழங்கியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 1 ஆண்டு காலம் அரசியலிலே மிசா கைதியாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த இயக்கத்தை விட்டு விலகிவிடாமல் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே சொல்வது போல வேறாகவும் விழுதாகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பணியாற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.